ஒரு சாதாரண கவுன்சிலரு ஓட்டு கேட்க வரும்போது சைக்கிளில் வந்து அம்மா ஓட்டு போட்டிருக்குமான்னு சொல்லுவாரு. ஆனால் அவர் ஜெயிச்சு முடிச்சு பதவியெல்லாம் வந்து இருக்கும்போது லட்சக்கணக்கில் வாங்கின காரில் வந்து இறங்குவாருங்க. கவுன்சிலருக்கே அம்புட்டு சொத்து இருக்கும்போது ஒரு நாட்டோட பிரதமருக்கு எம்புட்டு சொத்து இருக்கு வேணாம், கோடி கணக்கில் இருக்கும்பா அப்படின்னு தானே வந்து நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம நாட்டோட பிரதமரான மோடி அவர்கள்ட்ட ஒரு சொந்த காரு கூட இல்லையாங்க. அவரோட சொத்து மதிப்புலாம் வந்து பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏ போப்பா போப்பா, நானும் சின்ன வயசுல காது குத்திட்டேன், நீ என்ன பெருசாக வந்து கதை விடுற அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரியும். பிரதமர் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மினிஸ்டர்ஸ் மற்றும் பிரதமரோட சொத்து மதிப்பை வந்து கணக்கிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களோட போன வருஷம் சொத்து கணக்கும் இந்த வருஷம் சொத்து கணக்கும் கம்பேர் பண்ணி வந்து போட்டுருக்காங்க. போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட, அதாவது போன வருஷம் 2021 மார்ச்ல வந்து அவங்களோட சொத்து மதிப்பு வந்து 1,90,00,000 அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இந்த வருஷம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 கோடிக்கு மேல வந்து இருக்குங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 26 லட்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த கணக்கு மூலமா வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு அசையா சொத்து அப்படின்றது ஒண்ணு கூட இல்லையா, ஒரு கார் கூட இல்லையா, எதுவுமே வந்து அசையா சொத்து அப்படின்றது ஒண்ணு கூட இல்ல அப்படின்றது வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்ப சொத்துக்கள் வந்து ஒரு 1,10,00,000 வரைக்கும் வந்து இருந்திருக்கு. அது அப்படியே மனுஷன் வந்து தானமா வந்து எழுதி வச்சுட்டாராம். பாருங்க பிரதமர் மோடிக்கு எந்த அளவுக்கு வந்து பறந்த மனசுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் விடுப்பா கையில அதிகமா காசு வச்சிருப்பாரு, அவர் கையில காசு இல்லாம இருக்குமா, ஒரு பிரதமர் கையில 9 காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அவர் கையில இருக்க இருப்பு பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 33,250 ரூபாங்க. பாருங்க எம்புட்டு பணம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பேங்க்ல போட்டு வச்சிருப்பாருப்பா கோடிக்கணக்கில், நீ என்ன பேங்க்ல போய் பார்த்தா தானே வண்டவாளம் தண்டவாளம் தெரியும் சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். பேங்க்ல எவ்வளவு வந்து அவர் அமௌண்ட் வச்சிருக்காருன்னா 44,550 ரூபா வந்து அவரோட பேங்க் பேலன்ஸுங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா தேசிய சேமிப்பு பத்திரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா, அது வந்து ஒரு 1,89,000 கணக்கு, அப்புறம் வந்து இந்த தேசிய பத்திரம் அப்படின்றது வந்து ஒரு 9 லட்சம் கணக்கு, இதெல்லாம் தாங்க அவர் வச்சிருக்க சொத்தேவும். அது போக 4 மோதிரம் வச்சிருக்காருங்க. அந்த 4 மோதிரத்தோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா, 1,70,000. பாருங்க ஒரு பிரதமர் எம்புட்டு சொத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கவுன்சிலரே ஒரு தடவை ஆட்சி முடிஞ்சிட்டு வந்தா எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, எவ்வளவு மாளிகையெல்லாம் வந்து கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தோட முதல்வரா, குஜராத்தோட முதல்வரா 12 வருஷம் வந்து இருந்திருக்காரு, 2 தடவை பிரதமரா வந்து இருந்திருக்காரு. அவருக்கு இருக்கிற சொத்து மதிப்பு வந்து பாருங்க, உண்மையில வந்து மனுஷனா இவர் தாங்க வந்து மனுஷன். அதனாலதான் இவரை குறை சொல்றவங்க யாருமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குறை சொல்ல முடியாது இல்லையோ. பிரதமர் வந்து இவ்வளவு சொத்து சேர்த்து விட்டார், அவ்வளவு சொத்து சேர்த்து விட்டார், அவர் வந்து இவ்வளவு சொத்து வைத்திருக்காரு